குதிரை பிரியர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து செல்வராஜுங்க, நம்பியூர் பக்கமாக இருந்து செல்வராஜ் பேசுகிறேங்க. இப்போ நாம் இந்த டைம் வந்து ஒரு 20 பேர் எட்டு வந்துக்கிறேங்க. குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குறைக்கு மேலே எல்லாம் கொடுத்துட்டேங்க. இப்போ இந்த இப்போ வந்த குதிரை எல்லாமே பெண் குதிரை தான் இருக்குது. கையில் தான் இப்போ இருக்கிற குதிரை எல்லாத்தையும் தனியாக ஒரு லைனாக பார்த்துக்கிறேன். இதில் என்ன பேசலைன்னா, நான் இதில் கொஞ்சம் அதாவது வந்து நல்ல ஸ்பீடுக்கு ஒரு குதிரை ஒரு பெசல் குதிரை ஒன்று எட்டு வந்துக்கிறேன். அதுவும் இதில் ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். நான் தேவைப்படுறேங்க, இந்த குதிரை தேவைப்படுறேங்க, கூப்பிடுங்க. அப்படியே உங்கள் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூருங்க. அதாவது வந்து திருப்பூர்லேருந்து நம்மளுக்கு ஒரு 25 கிலோமீட்டர், ஈரோட்லேருந்து எடுத்திங்கன்னா 45 கிலோமீட்டர், கோபியிலேருந்து எடுத்திங்கன்னா 20 கிலோமீட்டர் நம்ம இருக்கிற ஏரியாங்க. இது காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 25 420 349. தேவைப்படுறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிண்ணா, இப்போ வந்து குறிப்பிட்ட டைம் காண்டாக்ட் பண்ணலாமா இல்லை? இது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. இது வரைக்கும் எடுத்து வந்த குதிரை எல்லாமே சேலாயிருக்கு. இது வந்து வெள்ளிக்கிழமைக்கு எடுத்து வந்தது. இப்போ எவ்வளோ குதிரை கைவசம் இருக்குது? கைவசம் ஒரு 10 குதிரை இருக்குங்க. 10 குதிரை சேலானா மடி வேறு இல்லை. நான் கேட்குறது என்ன தெரியுங்களா, இப்போ நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்க, நம்ம நண்பர்கள் வந்து எப்போ பதிவை பார்ப்பாங்க, எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. பார்த்த ஸ்பாட்டில் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அதாவது குறிப்பிட்ட ஒரு டைம்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு டைம் இருந்ததுன்னா சொல்லிருங்க. எப்ப கூப்பிட்டாலும் எடுப்பீங்க? பண்ணுங்க, இந்த குதிரை இருக்கான்னு கேளுங்க. குதிரை இல்ல இல்லனா உங்களுக்கு இன்னைக்கு குடுக்கற நம்பரை எப்ப வேணாலும் எந்த நேரம் வேணாலும் கூப்பிடலாமான்னு கேக்குறேன். அதாவது அந்த குறிப்பிட்ட டைம் கூப்பிட்டா போதுமா அப்படிங்கிற மாதிரி? நான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி நைட் 8 மணி வரைக்கும் கூப்பிடுங்க, நைட் 9 மணி வரைக்கும் கூப்பிடுங்க. 10 மணிக்கு மேல யாரும் மேக்ஸிமம் கால் பண்றது இல்ல. அதுக்கு சரி சரி கால் பண்ணுவேன்னா நான் என்னென்ன குதிரைகள் வந்திருக்கு, என்னென்ன ரேட்டு, என்னென்ன நிறத்தல் இருக்குன்னு பாத்துடலாம். இந்த குதிரை இது வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசு இருக்குங்க. 6 வயசு ஆச்சுங்க. சுழி பார்த்தீங்கன்னா 9+ கன்னிக்கட்டு, 9+ கன்னிக்கட்டு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 43 இன்ச் இருக்குங்க. சரி, ஃபீமேலு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரூபானா கொடுத்துடலாங்க. 14? ஆமாங்க. இது கலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கல்டா, சாம்பல் கல்டா ஆம்பாங்க, வெள்ளை கல்டா ஆம்பாங்க. சுழி பார்த்தீங்கன்னா அதை 9+ கன்னிக்கட்டு. கன்னிக்கட்டு. வண்டி பழக்கம்? வண்டி பழக்கம் பார்த்தீங்கன்னா அது வண்டி பழக்கம் என்ன செய்யல பிடிக்கிறதுக்கு சாது குணத்தில் தங்கம், குணத்தில் தங்கம். ஓகே, எல்லாருமே பிடிச்சிக்கலாம். பொட்டை குட்டிங்க, ஃபீமேலு. வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு 1.5 வயசு இருக்கு. ஒரு வயசு இருக்கு. துளி பார்த்தீங்கன்னா அதான் வந்து 9 சுழி. விலை பார்த்தீங்கன்னா 12 ரூபா வருங்க. வண்டி குட்டிங்க இது, குட்டி, சின்ன குட்டி, 1 வயசுக்குள்ள குட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலுங்க, குதிரை சினையாக இருக்குது. வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வயசு இருக்குங்க. 3 வயசு இருக்குது ஃபீமேலு. சுழி பார்த்தீங்கன்னா 9. நெத்தி, நெத்தியில் அந்த இதுவும் இருக்குங்க. எதாவது நெத்தியில் வெள்ளையோடு இருக்குது குட்டி, நெத்தி சிட்டி, நெத்தி சுட்டியோடு இருக்குது. 9 சுழி சுத்தம். சென்னையோடு இருக்குங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 43-44 இன்ச் வருங்க. விலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா சம்திங் வருங்க. வண்டி பழக்கம் எது? வண்டி பழக்கம் இல்லைங்க. இல்லை இல்லைங்க. இது கருப்பு. இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 44 இன்ச்சுங்க. இது சுழி பார்த்தீங்கன்னா தீஸ்கட்டு ப்ளஸ் கன்னிக்கட்டு. வண்டியில் ஓடுங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா சம்திங் சொல்கிறாங்க. குதிரை நல்ல தங்கமான குணம். தீஸ்கட்டு சுழிக்கு என்னென்ன ஸ்பெஷல்? தீஸ்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது சுழி, அதான் மஸ்கம் வந்து அப்படியே பின்னால் தள்ளி வர்றது தீஸ்கட்டுங்க. அப்புறம் அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் சொல்லுவாங்க. இல்லை, தீஸ்கட்டு தான் வாங்கி கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? அதான் கேட்டேன். அப்போ பழமொழி இருக்குங்க, தீஸ்கட்டு தான் வாங்கி கட்டு அப்படின்னு சொல்ல பழமொழி இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்லையும், அது தீஸ்கட்டும் ஒவ்வொருத்தரும் வாங்கி கட்டாங்க இருக்கிறாங்க, வாங்கி கட்டுறவங்க இருக்கிறாங்க. தப்பு இல்லை, குதிரை குதிரை குணத்தில் தங்கம், அதனால் வாங்கி கட்டலாம். சுழியெல்லாம் ரெண்டாவது. வண்டி? வண்டியில் போகுங்க. போகும். இது வந்து ஃபீமேலுங்க, இது பெண் குதிரைங்க. இது சுழி பார்த்தீங்கன்னா 9. மஸ்தகம் மட்டும் முன்ன பண்ண இருக்குது. மஸ்தகம் மட்டும் முன்ன பண்ண இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 44-45 வருங்க.
வண்டியில் ஓடுங்க, குதிரை சேனையாக இருக்குது. அப்புறமாட்டி ரேட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா சம்திங் வருங்க. ஹைட்டு ஒரு 45 இருக்குங்க. நெத்திப்பட்டாவோட இருக்குங்க குட்டி. அதாவது வந்து குதிரை வந்து நெத்திப்பட்டாவோட இருக்கு. குதிரை சைலண்ட்டு, நல்ல சைலண்ட்டு, நல்ல சாதுவான குதிரை. வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வயசு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 44 வருங்க. சுழி பார்த்தீங்கன்னா 10 சுழி. அப்புறம் வண்டியில் ஓடுங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா சொல்லுதுங்க. அப்ளக் நிறம் வந்து அப்ளக்குங்க. அப்ளக் ஹைட்டு 44 இருக்குங்க. 44 ரேட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா வருங்க. கம்மி பண்ணிக்கலாம் ரேட். அனுச்சு நேரில் வந்தாலும் அனுச்சு கொடுப்பேன். வண்டியில் போகுங்க. இது வந்து பெண் குதிரைங்க. சுழி வந்து பார்த்தீங்கன்னா 10 சுழிங்க. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 இன்ச்சு வருங்க. இது குதிரை வந்து இப்போ சினையாக இருக்குங்க. வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வயசு இருக்குங்க. இது விலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா சம்திங் வருங்க. 5 ரூபா சம்திங் வருங்க. நேரில் வந்து முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்க. இதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது எனது டேனியல் கல்டா அப்படிங்க. டேனியல் கும்மேத் அப்படிம்பாங்க. டேனியல் கும்மே டேனியல் கும்மேத் அப்படி. அதான் வந்து இது அந்தளவு போவோம் நாங்கள். கலர் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் அதாவது வந்து குமேத்து. டேனியல் குமேத்துன்னு பாங்க. ஆமாங்க. இது எத்தனை மாதம் சென்னை? சென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் கன்ஃபார்மாக இருக்குது. கன்ஃபார்மாக இருக்குது. வண்டி வண்டியில் போகுங்க. வண்டியில் போக இருக்கு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் குதிரைங்க. இது புளிங்கொம்பு கல்டா இல்லைன்னா சீனிங்கல்டா அது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்க மட்டி இருக்கு. வந்து மஸ்தகம் மஸ்தகம் மட்டும் மாட்டேன் ரெண்டு சொல்லி இருக்கு. அப்புறம் வந்து ஃபீமேல வண்டியில் வண்டி பழக்கம் இல்லைங்க. குதிரை என்ன பழக்கணும், வண்டி பழக்கம் பழக்கணும். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா. ஹைட்டு ஒரு 44 இன்ச்சு இருக்குங்க. இருக்கிறதுல இந்த குதிரை வந்து ரேட் காஸ்ட் அப்படின்னு நீங்க இதுல என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டிங்க? இது வந்து வேகம் இருக்குங்க. நல்லா வேகம் நல்லா போகுங்க. ஒரு 40-50 மேல தான் போகுது வேகம். ஹைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 இன்ச்சு இருக்குங்க. 50 இன்ச்சு. வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வயசு ஆச்சுங்க. இப்போ அதாவது வந்து இந்த பேடா ஓட்டுறீங்க வந்து நல்லா இப்போ ரெடி கண்டிஷன் இருக்குது. பேடானே புரியுது. பேடானா இது இது ஓட்டுறீங்க குதிரை வண்டி ரேக்லா வண்டி? ரேக்லா வண்டி ஓட்டுறீங்க. ரெடி கண்டிஷன் இருக்குது. ஹைட்டு 50 இன்ச்சு இருக்கு. ரே ஒரு 50 இன்ச்சு 50 மிதிக்குங்க. சரிங்க. 50 கெட்டியம் இருக்கு. 50 மேலே தான் மிதிக்குங்க. சரி. நல்லா இருக்கு. ஸ்பீடு அதாவது 50 ஸ்பீடு இருக்குங்க. 50 கிலோமீட்டர் பக்கமே ஸ்பீடு போகும். நல்லா ஸ்பீடு இருக்குங்க. சரிங்க. சுழி வந்து பார்த்தீங்கன்னா சுழி எல்லாம் தப்பு இல்லைங்க. எடுக்கலாம் தாராளமாக. இதனோட ஓட்டத்துக்கே நல்ல மதிப்பு. எடுத்துட்டு போலாம். சரிங்க. குதிரை நான் வண்டி பூட்டி தரேன். ஓட்டி பார்த்து எனக்கு மனசு பிடிச்சது அப்படின்னு எடுத்துட்டு போலாம். சரிங்க. கைப்பழக்கம் இருக்கா? கைப்பழக்கம் இருக்கு. அதனாலதான் கம்மு நிக்குது அப்படிங்கிறீங்களா? கைப்பழக்கம் இருக்கு. வயசு எத்தனை வயசுல இருக்கா? வயசு ஒரு 5-6 வயசு ஆச்சுங்க. இது ஈத்துக்கு ஈத்து இறக்கி இருக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இதே ஈத்தெல்லாம் இறக்கல. அதெல்லாம் இறக்கலைங்க. குதிரை நல்லா ஜெய்ஜான்டிக்கா இருக்கு. குதிரை ஜெய்ஜான்டிக்கா? ஆமா. குதிரை நல்லா லென்த்து நீலா இது மாதிரி ஏதாவது வந்து ரேஸ்க்கு ஓட்டுற குதிரைக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குங்க. பொறுத்தது எல்லா சிறப்பும் இருக்குங்க. எல்லா சிறப்பும் இருக்குங்க. இது என்ன கலரில் வருங்க? இது கலர் வந்து செவலைங்க. ரெண்டு கால் வெள்ளைங்க. ரெண்டு கால் வெள்ளை செவலை. நாலு கால் வெள்ளை இருக்கு மட்டும் இல்லைங்க. ரெண்டு கால் வெள்ளைங்க. ரெண்டு கால் தான் வெள்ளை. கொழாம்பு தான் கணக்கு நமக்கு. சரி சரிங்க. கொழாம்பு வெள்ளை கணக்கு பண்ணிங்க. ரெண்டு கால் தான் வரும். ரெண்டு கால் தான் வரும். இதெல்லாம் கயிறு ஓட்டு வந்ததுங்க. சரி சரிங்க. தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க. உங்கள் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க. 88 25 420 347.
347 சரி ஓகே நான் ரொம்ப இது வந்து கோபிச்செட்டிபாளையம் கோபிச்செட்டிபாளையம் நம்பியூர் பக்கமா இருக்கு இங்க வர நம்பியூர் பக்கத்துல ஆமா சரி ஓகே வேகம் வேகம் மிதமிஞ்சிய வேகம் மிதமிஞ்சிய வேகம் ஆமா அதாவது ரேக்லா இல்ல வண்டி பூட்டி ஓட்டறவங்களுக்கே கரெக்ட்டா யூஸ் ஆகும்ங்கறீங்க அந்த ரேஸ் ஓட்டறவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து ரெடி கண்டிஷன்ல ஆமா ரெடி கண்டிஷன் இருக்குங்க எடுத்தா ஓட்டலாம் எடுத்தா ஓட்டலாம் நீங்க எடுத்து ஓட்டி பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு வண்டி இங்க உங்ககிட்ட இருக்கா எல்லா சாமானும் இருக்கு நமக்கு எல்லா சாமானும் இருக்கு ரேட் அனுசரிச்சு பண்ணலாமா ரேட் அனுசரிச்சு பண்ணலாமா நான் குதிரை வேகத்தை பொறுத்துன சொல்ல முடியும் ரேட் வந்து அனுசரிச்சு சொல்றது இல்லைங்க இதே குதிரை நீ அதாவது வந்து இந்த இருக்குறங்கட்ட அதாவது ரேஸ் கார் கிட்ட கரெக்டா இருந்து அந்த குதிரை ரேட் வேறங்க நான் அனுசரிச்சு குடுக்குறேன் அந்த ரேட்ல இது ரேட் கம்மியா தான் இந்த குதிரைக்கு உண்டான மதிப்பு நான் கம்மியா தான் கொடுக்குறேன் கம்மியா தான் கொடுக்குறீங்க ஆமா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்க ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா